பெருமானுடைய பெரும் கருணை திறமானது. ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஐயா இருந்த இடத்திலேயே எடுக்கக்கூடிய வகுப்புகளை அவர்கள் ஆங்காங்கே இருந்து கேட்டு சிந்தித்து மகிழ்ந்து தெளிந்து அன்பு கூற ஐயா அவர்களுடைய திருவடிக்கு ஆளானார். இவையெல்லாம் பெருமானுடைய பெரும் கருணை திறம். அன்று நம் நம்பி ஆரூரர் திருமுதுகுண்டத்தினுடைய ஆற்றிலே இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தார் என்றெல்லாம் நாம் வரலாறு கேட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அதுமா போல இன்று முடியுமா என்று சொன்னால், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் அவன் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன் என்று தமிழகத்தில் பவானியில் இருந்தபடியே உலகம் முழுவதிலும் ஆன்லைனில் வகுப்பெடுத்து கொடுத்து ஐயா அவர்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அடியார்களுடைய அன்பை பெற்றார். அந்த வகையிலே நாம் எல்லாம் நேரில் கேட்கக்கூடிய பெரும் தவம் செய்திருந்தோம். ஆனால் நம் தவம் எல்லாம் பெருந்தொற்றுக்கு முன்பு கொஞ்சம் சிறிது காலம் மயங்கி போய்விட்டது. அந்த பெருந்தொற்று காரணத்தினாலே 9 மாத காலமாக ஐயா அவர்களை நேரில் சந்தித்து அவரிடம் திருவாய் மலர்ந்து வகுப்பு கேட்கக்கூடிய அந்த அருளை இந்த கண்களால் பெற முடியவில்லை, காதுகளால் கேட்க முடியவில்லை என்று நாம் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம். இந்த வருத்தத்தை தீர்த்தே ஆக வேண்டும் என்று செல்வஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள், அம்பலமான பெருமானுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் அதே நேரத்தில் திருவெம்பாவையினுடைய திருமஞ்சன வழிபாடும் செய்யக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் எப்போதும் போல ஐயா தர்மபுராதீனத்தினுடைய குருஞான சம்பந்த பெருமானால் அருளப்பெற்ற சிவபோக சாரத்தையும் சொக்கநாத வெண்பாவையும் பாடி நம்மை அளவைப்பார் என்று நான் நினைத்து கொண்டிருப்போம். இந்த முறை செல்வஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்களினுடைய திருக்கூட்டத்தை சார்ந்த அன்பர் பெருமக்கள், ஐயா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடியவர்களை இணைத்து தொடர்ந்து திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான திட்டத்தை வெளியிட்டார்கள். அந்த திட்டம் வெளியிட்ட நாள் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய அடிக்கமலத்தின் கீழ் இருந்து எப்போதும் அருள் பெற்று கொண்டிருக்கக்கூடிய காந்திமதி அம்மா அவர்களுடைய அந்த நினைவு நாள் அன்று திருவாசகம் முற்று மோதி வழிபாடு செய்யப்பெற்று அந்த திருப்பணியை தொடங்கினார்கள். ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் சிவாலயம் திருப்பணி தொடங்கி எங்கேனும் திருப்பணி தடைபட்டு இருந்தது என்று சொல்லி ஐயாவிடம் வந்து சொன்னால், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், திருவாசகம் முற்றும் மோதுதல் ஒரு முறை செய்து திருப்பணியை தொடங்குங்கள், அது நல்ல முறையிலே நடைபெற்றுவிடும், தடையின்றி நடக்கும் என்று அவ்வப்போது ஐயா அவர்கள் வரக்கூடிய அடியார்களுக்கு சொல்லி அனுப்பி அந்த திருவாசக முற்றோதலில் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நாங்களும் ஒரு முறை வந்து திருவாசக முற்றோதல் செய்து அந்த திருப்பணியை தொடங்கி கொடுக்கின்றோம் என்று ஐயா அவர்கள் மனம் வந்து அதை சொல்லி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பலகாலம். தற்சமயத்தில் கூட ஏரகாம்பட்டி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் பலகாலம் திருப்பணி நடந்து கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் அம்மை அந்த கருவறையிலே இருந்து வெளியே வந்து ஆகிவிட்டது. நல்ல திருக்கோயில், நல்ல திருப்பணி, திருப்பணி முழுவதும் நடைபெற்று நிறைவு பெற்று விட்டது. ஏதேனும் ஒரு காரணம் பற்றி அந்த திருக்கோயிலினுடைய திருப்பணி தடைபெற்றிருந்தது. ஐயா அவர்கள் திருவாசகம் முற்று மோதுதல் செய்யுங்கள், அந்த திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று நிறைவு பெற்றுவிடும் என்று சொன்னார்கள் தற்சமயத்தில். அதுமா போல திருவண்ணாமலையில் காந்திமதி அம்மாவளுடைய நினைவு நாள் அன்று திருவாசகம் முற்று மோதுதல் வழிபாட்டை செய்து ஒரு திருப்பணியை அறிவித்தார்கள். ஏழை அடியார்களாக இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய வருமானத்திற்கு தகுந்தார் போல மாதம் 100 ரூபாய் கொடுத்தாலாவது அவர்கள் திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதி ஐயா அவர்கள் அந்த திட்டத்தை திருவண்ணாமலையில் அறிவித்தார்கள். அதன் மூலமாக இன்று 1000000 ஏழை அடியார்களும் அந்த திட்டத்தில் பங்கு கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி திருப்பணி செய்வதனால் என்ன பயன் என்பதனை நம் ஐயா அவர்கள் இன்று இந்த அலங்கார நேரத்திலே நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கருதிய காலத்து அருபானும்மை நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கோச்சங்கச்சோழ சக்கரவர்த்தி எவ்வாறு திருப்பணி செய்திருக்கின்றார் என்று அவருடைய அருள் வரலாற்றை சிந்தித்து அவர் போல நாமும் அவரை போல அவர் சக்கரவர்த்தி அவரை போல இல்லாமையானும் நம்மால் என்றளவிலே நாமும் திருப்பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கெல்லாம் ஊற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஐயா அவர்கள் கோச்சங்கச்சோழ சக்கரவர்த்தியினுடைய அருள் வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்ளுமாறும், நாம் உடம்பில் உயிரிருக்கக்கூடிய காலம் மட்டுமில்லாமல் நம்மளால் வந்திருக்கக்கூடிய சந்ததியினரும் அந்த திருப்பணியில் இடம்பெறக்கூடிய வகையில் நம்முடைய அறிவில் தெளிவு ஏற்படுத்தும் பொருட்டு ஐயா அவர்கள் அருள் செய்ய வேண்டுமாய் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம்
மெய் மொழி என்று சொல்லக்கூடிய மூன்று கரணங்களாலும் வணங்கி அவருடைய திருவடியில் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றோம். ஐயா அவர்கள் ஏற்று அருள் புரியுமாறு அடிபணிந்து வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து அமைதியாக இருந்து செவிமடுக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னும் அமுதத்தொண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதன் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் இவைத்தரச் செய்த நால்வர் பொற்றாழ்யம் உயிர்த்துணையே கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்ல அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய அர்க்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து மார்கழி திருவாதிரை நன்னாளாம் இந்நாளில் ஆடவல்லானுடைய திருமஞ்சன வழிபாட்டை காண வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் இப்பகுதி வாழ் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு அன்பர்கள் செல்வஞான சம்பந்த பெருமான் திருக்கூட்டத்தை சார்ந்த அன்பர்கள் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு பணித்திருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த ஆணையை சிறமேற்கொண்டு உங்களிடத்தில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள முற்படுகிறோம். நாயனாருடைய அருள் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று அன்பர்கள் படித்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றுக்கு செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு செய்தியை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய சமய குறவர்கள் என போற்றப்பெறுகின்ற திருஞான சம்பந்த திருநாவுக்கரசு சுந்தரர் மணிவாசக பெருமா ஆகிய நால்வரில் மாணிக்க வாசகரை இறைவன் எவ்வாறு பணிகொண்டார் என்று அவருடைய வரலாற்றை நாம் காணும் பொழுது ஆலய திருப்பணி செய்து அவரை தன்பால் தீர்த்து கொண்டார் என்பதை நாம் பார்ப்போம். எனவே இணையா திருவடி என் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அணையார் புனல் பிள்ளை அம்பலத்தை ஆடுகின்ற துணையாளன் சீர்வாடி பூவல்லி பொய்யாமோ என்ற அந்த வரிகளில் இறைவன் தன்னுடைய திருவடி தாமரைகளை என் தலை மீது வைத்து என்னிடத்தில் இருந்த பாச சார்புகளை எல்லாம் நீக்கி என்னை அன்பார் படுத்து அவனை அவனுக்கு பணி செய்யுமாறு எனக்கு அருள்வாளித்தான். எனவே அந்த அருள் என்ன செய்தது என்று சொன்னால் ஆலயத்தை அமைக்குமாறு பணித்தார். எனவே இன்று நாம் ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அந்த ஆலய திருப்பணியை செம்மையாக செய்தவர் மணிவாசக பெருமாள். அவருடைய கணக்கு ஒத்துமாயா போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி
அன்பர் பெருமக்களே, நாம் மணிவாசக பெருமானை இறைவன் ஈர்த்து ஆட்கொண்ட நிலையில் அவருக்கு இறைவன் என்ன பணித்தார் என்று சொல்லும் பொழுது ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்பெறுகின்ற திருப்பெருந்துறை உரை என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை அமைத்தார் என்பது அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அதை அவரே சொல்லுகிறார், கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் அத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்பது மணிவாசகர் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே ஆலய திருப்பணியை மணிவாசகர் நம்ம சமய குரவரில் ஒருவராகிய மாணிக்க வாசக பெருமான் அந்த திருப்பணி செய்திருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்றில் அறியப்படுகிறது. இந்த வரலாற்றை அறிவதற்கு முன்பாகவே நமக்கு நாயன்மார்களில் மிக பழமையானவராக போற்றப்படுவதில் ஒருவர் கோச்செங்கச் சோழர் என்று சொல்லப்பெறுகின்ற நம்முடைய 63 ஒருவர். அவருடைய வரலாறு என்பது நல்ல விரிந்து 18 பாடல்களில் நம்முடைய சேக்கிழார் பெருமான் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அல்ல, சுருக்கமாக செய்தியை நாம் சிந்திக்கலாம். அந்த வரலாற்றை சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வரலாற்றில் நமக்கு சேக்கிழார் காட்டும் பொழுதே சோழ நாட்டின் பெருமையை சொல்லி அந்த வரலாற்றை தொடங்குகிறார். சோழ நாடு என்பது எத்தகையது என்று சொன்னால், ஒரு புறாவிற்காக தன்னுடைய உடம்பிலிருந்து சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி என்று சொல்லப்பெறுகின்ற பெருமையுடைய நாடு சோழ நாடு என்று குறித்திருக்கிறார். சோழ நாட்டின் பெருமை என்பது எல்லா மன்னர்களும் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சோழ பேரரசுக்குரிய ஒரு பெருமை அவர்கள் வழி வழியாக சிவபெருமானையே முதன்மையாக கொண்டவர்களாக வழி வழியாக வணங்கி வந்த பெருமை உடையவர்கள். மாற்றுச் சமயங்களுடைய தாக்கங்கள் இருந்த காலத்தில் கூட சிவ வழிபாட்டை கைவிடாதவர்கள் சோழ பேரரசர்கள் என்பது நமக்கு வரலாறு காட்டுகின்ற உண்மையாக இருப்பது. அத்தகைய சோழ மரபில் சிபி சக்கரவர்த்தி தோன்றி அந்த மரபில் வந்தவர் நம்முடைய கோச்செங்கச் சோழர். அவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் முதல் பாடல இந்த செய்தியை சொல்லி தொடங்குகிறார். அப்படி தொடங்கும்போது எழுத்தொன்னே கோச்செங்கச் சோழரை சொல்ல வரல. அந்த சோழ பேரரசில் ஒரு அருமையான ஒரு கானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனம் இருக்கிறது, குளிர்ந்த சோலை. அந்த குளிர்ந்த சோலையில் வெண்ணாவல் என்கிற ஒரு நாவல் மரம் அமையப்பெற அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் இருந்தது, தானாக முளைத்த லிங்கம். அந்த சிவலிங்கத்தில் பல வகை உண்டு. தானே தோன்றி வருகிற அந்த மூர்த்திக்கு சுயம்பு லிங்கம் என்று பெயர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேவர் முதலானவர்களால் அது நிறுவப்படுகிற மூர்த்தி என்று சொல்வது. இப்போ ராமேஸ்வரம் எடுத்துக்கொண்டால் திருமால் மணலால் லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தனால் அது ராமேஸ்வரம் என்று சொல்லுகிறோம். அப்படி நிறைய கோயில்களில் அவர்கள் தேவர் முதலானவர்கள் எல்லாம் சிவலிங்கத்தை அமைத்து வழிபாடு செய்கிற அமைப்பு ஒன்று இருக்கிறது. மூன்றாவதாக, நம்மை போன்றவர்கள் இப்போ நம்ம இருக்கிற பகுதியில் சிவாலயம் இல்லை, நாம் ஒரு சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்யலாம் என்று நம் போன்ற மனிதர்களால் அமையப்பெறுகிற ஒரு நிலை. எனவே இந்த சிவலிங்க வழிபாட்டை மூன்றாக வைத்து கொள்ளலாம். தானே தோன்றிய மூர்த்தங்கள், தேவர்களா, இங்கே தேவர் என்று சொல்லும்பொழுது திருமால் பிரமன் இந்திரன் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அதில் அடங்குவார்கள். முனிவர் முதலானவர்கள் யோகிகள் எல்லோரும் அதில் அடங்கக்கூடியவர்கள். மனிதர்கள் அமைத்திருக்கக்கூடிய திருமேனியும் உண்டு. அதில் இந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கம் நீர்த்திரள் நாதர் என்று பெயர். இன்னைக்கு அந்த சுவாமிக்கு பேர் ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் நாம் பார்க்கிறோமுங்க. எனவே அந்த போல இறைவன் அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெள்ளை யானை அந்த சிவலிங்க திருமேனிக்கு காவிரியிலிருந்து கொண்டு வந்து நாள்தோறும் தன்னுடைய துதிக்கையில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிடேகத்தை செய்கிறது. நீங்கள் நினைத்து பார்க்க, யானை எப்படிங்க செய்யும் அப்படின்னு கேட்டால், எல்லா யானையும் செய்யலை, ஆனால் அந்த வெள்ளை யானை மட்டும் செய்தது. ஏன் செய்தது அப்படின்னு கேட்டால், முந்தைய பிறப்பில் அந்த யானை இறைவனை நோக்கிய தவத்தை செய்ததனால இந்த பிறப்பில் அது யானையாக பிறந்து இப்போ அந்த பூசை செய்து. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்,
எங்க முந்த பிறப்புலேயே தவம் செய்ததில்லை, அப்புறம் ஏன் அது யானையா பிறக்கணும், நல்ல மனிதனாவே பிறந்திருக்கலாம் இல்லையா என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்துல வரலாம். ஒன்றை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, சைவ சித்தாந்தம் எதை சொல்லுகிறதுன்னு கேட்டால், நாம் எது செய்கிறோமோ அது வரும். நீங்கள் நன்மை செய்தால் அதற்குரிய புண்ணியமும் வரும். யாரேனும் ஒருத்தருக்கு தீங்கு செய்வோம் என்று சொன்னால் அந்த பாவமும் வரும். இந்த ரெண்டுமே சேர்ந்து வருங்க. நிறைய பேர் என்ன கணக்கு போட்டு வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புண்ணியத்துக்கு ஒரு கழிப்பதற்கு ஒரு பாவம், ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம், ஒரு புண்ணியம் செஞ்சுக்கலாம். இப்படி கணக்கு போட்டு கணக்கு போட்டு இதை செஞ்சோம்னா அதை செஞ்சால் கழிஞ்சு போயிடும், இதை செஞ்சால் அது கழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு சில பேர் செய்கிறார்கள். சைவ சித்தாந்தம் அதற்கு உடன்படவில்லை. நீங்கள் புண்ணியம் செய்தால் அதற்குரிய பயன் வரும், பாவம் செய்தால் அதற்குரிய பயனும் வரும், இவ்வளோதான். இங்கே ஒன்று தான் வரும், இன்னொன்று வராது. கூட்டி கழித்து கணக்கு போட்டு நம்ம இந்த காய்கறிகள் விற்பனை செய்தோம்னா ஒரு பொருளை ஒரு லாபம் கிடைச்சிது, ஒரு பொருளை நட்டம் கிடைச்சிது, கூட்டி கழித்து அன்னைத்த வியாபார லாபமாக நட்டமாக அப்படி பார்ப்பதல்லங்க வினை கோட்பாடு என்கிற ஒன்று. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உங்களை நோக்கி வரும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது வரும். நீங்கள் நேற்று என்ன செய்து வைத்தீர்களோ அது இன்று கிடைத்திருக்கிறது. இன்று செய்வது நிச்சயம் நாளை வரும். இதை மட்டும் நெஞ்சுக்குள்ள ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையைத்தான் 2000 ஆண்டுக்கு முன்பே தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிட்டார் கணியன் பூங்குன்றனர். அந்த ஒரு வரியில் எவ்வளோ ஆழமான செய்தி கிடக்குது. அந்த வரியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 14 சாத்திரம் படிக்கும். அந்த 14 சாத்திரங்களை படித்தால்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, பிறர் தர வாராதுன்னு எப்படி வரும், அதுவாக வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக அதுவாக வராது. அது வருவதற்கு என்ன செய்யணும், அதை கூட்டி வைப்பதுக்கு ஒருத்தன் வேண்டும். இதெல்லாம் நுழைந்தோம்னா அது வேற மாதிரி போகும். எனவே நினைவில் வைத்து கொள்ளுங்க, நமக்கு இன்று எதெல்லாம் அனுபவத்துக்கு வருகிறதோ அது இன்று செய்ததல்ல, அது போன பிறப்பில் செய்து வைத்தது தான் இந்த பிறப்பில் நமக்கு அனுபவத்துக்கு வரும். அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், இந்த யானையாக பிறந்திருக்கிற அந்த உயிர் சிவபெருமானை பூசிக்கின்ற அறிவை பெற்றிருந்தாலும் உடம்பு என்பது யானையின் உடம்பு. இப்போ அறிவு நல்ல அறிவுங்க, ஆனால் உடம்பு மட்டும் யானையின் உடம்பாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இதிலிருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னு கேட்டால், நாம் இப்போ இருக்கிறோம், நம்மளையும் எடுத்துக்கொள்வோம், நான் ஒரு புண்ணியமும் செய்கிறேன் ஒரு பாவமும் செய்கிறேன்னா இந்த புண்ணியத்துக்கேற்ப அறிவும் இருக்கும், நான் செஞ்ச பாவத்துக்கேற்ப உடலும் கிடைக்கும். அப்போ உடம்பு என்பது இழிந்த உடம்பாகவும் அறிவு என்பது உயர்ந்த அறிவாகவும் ஒரு பிறப்பு அமைஞ்சுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் அந்த யானைக்கு அமைந்திருக்க. ஏதோ ஒரு அதனுடைய தவத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு குறை, அந்த குறை காரணமாக யானையின் உடம்பும் அது செய்த புண்ணியத்தின் பயனாக அறிவு சிவபெருமானை வழிபாடு செய்கிற அறிவையும் அந்த யானை பெற்றிருந்தது. எனவே இந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய நீர்த்திரள் நாதராகிய அந்த இறைவனுக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து திருமஞ்சனம் ஆட்டுகிற இது நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில்தான் அந்த வெண்ணாவல் மரத்திலிருந்த ஒரு சிலந்தி, அந்த சிலந்திக்கு என்ன அறிவு வாய்த்திருக்கிறது, இந்த வெண்ணாவல் மரத்திலிருக்கக்கூடிய இலை பூ போன்றவையெல்லாம் சிவலிங்கத்தின் மீது விழுவதை பார்த்து தன் வாய் நூல் என்ன, அது வந்து எச்சில்னு பேருங்க, அது சிலந்தியின் வாயில் இருக்கக்கூடிய நூல் எச்சில் தான், அந்த எச்சிலால் ஒரு பந்தல் அமைக்கிறது. சருகுகள் எதுவும் சிவலிங்கத்தின் மீது விழாது, அது பாதுகாப்பாக ஒரு பந்தல் அமைத்தது. இந்த பந்தலில் அது நாள்தோறும் இருக்கிறதுங்க. இந்த யானை நீர் கொண்டு வந்து திருமஞ்சனம் ஆட்ட வரும்போது இந்த இந்த சிலந்தி அமைத்த பந்தலை பார்த்து இது அனுசிதம், சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டில் அப்படியே சொல்லுகிறார். நீங்கள் அந்த யானை செய்யக்கூடிய நிலையில் எப்படி இருந்தது, நான் அப்படியே பாட்டை படிக்கிறேன், எளிமையான பாட்டுங்க. ஆன செயலால் திரு ஆனைக்கா என்று அதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி, பாட்டு சொல்லும்போதே அதுக்கு ஞானம் அறிவு இருக்குது, ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பன் திருமுடிமேல் காணல் விரவும் சருகும் உதிரா வண்ணம் கலந்த வாய் நூலால், தன் எச்சில் நூலாகிய அந்த நூலால் மேல் நல்ல திரு மேற்கட்டி என விரிந்து செரிய புரிந்து உள்ளதால். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விதானம் என்று சொல்வதுங்க.